ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு த ஆனந்த் ஃபுட்ஸ். இன்றைக்கி நாம் எந்த நடிகரை பற்றி, எந்த சினிமா பற்றி ஒரு அப்டேட் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தலை அஜித் குமார் அவர்கள் கரண்ட்டாக நடிச்சிட்ருக்க படம் பற்றியான அப்டேட் அண்டு இப்போ எந்த சுச்சுவேஷன் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் வந்து ஃபாரின் வந்து ஷூட்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்டர்டே வந்து சென்னை வந்திருந்தார். அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வெற்றி துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எண்ட்லேருந்து இப்போ வரைக்குமே நல்ல ஒரு க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு பர்சனலாக ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஷூட்டிங் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து தள்ளி போகுது. படம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அஃபீஷியலாகவே வந்து சுரேஷ் சந்திராவே ட்விட்டும் போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு ஷூட்டிங்கு, நெக்ஸ்ட்டு வந்து லொக்கேஷன் வந்து தேடிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. லொக்கேஷன் ஃபைனலைஸ் பண்ணி அங்கேயுமே வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட், இந்த படத்தில் வந்து மூணு ட்ரக் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து பெரிய ட்ரக்கு, இன்னொன்று வந்து காரு, அது இல்லாமல் இன்னொரு ட்ரக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஃபாரின் படத்தில், அதாவது ஹாலிவுட் படத்தில் தான் அந்த ட்ரக்கு இந்த காரெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது மூணுமே இந்த விடாமுயற்சி படத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபாரினில் தான் வந்து ஷூட் பண்ண போகிறாங்க. ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் வந்து ஒரு அஞ்சு டு ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இருக்காது, ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் சென்னையில் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகும் அப்போ ரிலீஸ் ஆகுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த படம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு இல்லைனா அதுக்கப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இன்னுமே டீம் வந்து இன்னும் ஷூட் முடியல, ரொம்ப அவசரப்படாமல் கரெக்டாக என்ன வேணுமோ அதுக்காக ஷூட் வந்து போயிட்டுருக்கு, அதுக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ முடியும்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எண்டுக்கு முன்னாடி, மார்ச் மாதம் எண்டில் மேக்ஸிமம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு, செகண்ட் லுக்கு, டீசரு, ட்ரைலரு, இதோட படம் பற்றியான எல்லா அப்டேட்டுமே வரிசையாக லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆரவ், த்ரிஷா, அர்ஜுன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. கதையுமே பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். நம்ம விடாமுயற்சி படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி கப்பலாக தான் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தால், ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தால் வந்து ஃபாரின் போவாங்க. அங்கே போகும்போது வந்து ஹீரோயின் வந்து தொலைஞ்சிருவாங்க. அங்கேருந்து கடத்துறது யாராவது பார்த்திங்கன்னா வந்து ஆரவ் வந்து கடத்திருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அர்ஜுன் மேலே வந்து சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்படும் பார்த்திங்கன்னா கிளாஷ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் தான் தெரியும் வரும் ஆரவ் தான் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் சில ஃபீமேல் லீடு, அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அங்கங்கே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து பயங்கரமாக இருக்கும். மகிழ் திரும்பியவனோட ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒன்லைனாக தான் இருக்கும். படமும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இருக்காது, ஆனால் சின்ன ஒன்லைனில் ரொம்ப அழகாக வேறு லெவலில் காட்டுவார். அந்த மாதிரி தான் மகிழ் திருமணி இருக்கும். அதே மாதிரி படத்தில் ஸ்டார்டிங் வந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க படம் வந்து எடுக்கலை, நிறுத்த போகிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது எல்லாமே இந்த கதைக்காக, படத்துக்காக, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்காக எடுத்துக்க டைம் தான். ஸோ அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்து டீம் வந்து மூவ் பண்ணாங்க. ஸோ கடைசிக்குள்ள என்னாகுன்னு பார்த்திங்கன்னா வில்லன்களை வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு, ஏன் அவங்க கடத்துனாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விடாமுயற்சி பார்ட் டூ கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதிலிருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து என்கார்டோட முடியாது, சின்ன ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட முடியும். திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், பயங்கரமான ஃபைட் சீன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் எறிந்தாலும் ஒரு காஃபி சீன் ஃபைட் சீன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் வந்து பயங்கரமாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் எறிந்தாலும் கூட பயங்கரமாக உடதுன்னு சொல்லிட்டு டாக்கும் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு படத்தில் வந்து ஸ்கோப்பு, ஸ்டோரி, லைனு எல்லாமே பயங்கரமாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படம் பற்றியான இப்போ இருக்க அப்டேட். இதுக்கப்புறம் AK-63 வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் படம் பண்ண போகிறார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி, ட்ரிபிள் ஏ, திரிஷாலனா நயன்தாரா படத்தை டைரக்ட் பண்ண ஆதிக்க ரவிச்சர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு மோஸ்ட்லி வந்து ஜிவி இல்லைனா டிஎஸ்பி மியூசிக்ங்கிற டாக் போயிட்டுருக்கு, இல்லைனா அனிருத் அப்படின்னு சொல்லி டாக் போயிட்டுருக்கேன். இந்த படத்துலையுமே பார்த்திங்கன்னா மொத்தம் விடாமுயற்சியில் அஞ்சு சாங்ஸ் இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் என்ன அஃபீஷியல் கிடையாது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சாங்ஸே கிடையாது, ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் விசாரித்த வரைக்கும் சாங் பார்த்திங்கன்னா ரெண்டு சாங் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக வந்தால் தான் தெரியும். அனிருத்தோட சாங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏகோவோட கிட்டத்தட்ட ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏகோவோட தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட சம்பவத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். AK-63 ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா மைத்ரி மூவி ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்க வந்து சென்னையில் வந்து செட் போட்டு அதுக்காக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அப்டேட் கொஞ்சம் கொஞ்சம் வர வர AK-63 அப்டேட்டும் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து அவங்க சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரொம்ப டிலேலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா AK-ஓட கரண்ட் லைன் அப், இப்போ என்னென்ன சுச்சுவேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத
படம் பற்றியான அப்டேட், உங்களுக்கு வேறு ஏதாவது படம் பற்றியான அப்டேட் வேணுனாலும் இல்லை நியூஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த படத்தை பற்றியான அப்டேட் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். பட்டா மாமே, லவ் யூ ஆல்.